ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் ஆண்ட்ராய்டு ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஸ்பர்டி. ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, மல்டிபிள் லாங்குவேஜஸில் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அந்த ஆப்புக்கான டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரகாஷ்ராஜ், சம்யுக்தா, கார்த்திக், சம்மத், இன்னும் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கிற அனந்தம் வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா டெலகிராம் சேனல், ட்விட்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மூவி அப்டேட்ஸ். ஸோ இந்த சீரீஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா, 1951 கட்டப்பட்ட ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து அந்த வருஷத்துலேருந்து ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்கள பற்றினா ஒரு கதை தொகுப்பு தான் இந்த வெப்சீரிஸ். மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோடும் வந்து ஒவ்வொரு கதையை பேசுது. ஸோ இந்த சீரீஸில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளத்தை வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து ஓரளவுக்கு தேர்ந்த நடிகர்கள் தான், அதனால் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி வந்து இந்த சீரீஸில் வேறு ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பெருசாக வேறு ப்ளஸ் பாயிண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 90s வந்து பார்த்திங்கன்னா ஜெயாடிவியில் வீட்டுக்கு வீடு லூட்டி, சிம்ரன் திரை, இந்த மாதிரியான ப்ரோக்ராம்லாம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிம்ரன் திரையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் தான் வந்து கதாநாயகியாக வருவாங்க. ஒவ்வொரு கதையும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும், ஆனால் வந்து லீட் ரோல் வந்து சிம்ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. பொதுவாகவே ஆடியன்ஸோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆந்தாலஜி இந்த மாதிரியான கதைகள் மேலாம் வந்து அவங்களுக்கு பெருசாக பிடிப்பு வராது. ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு கதையை பார்க்கணும் அப்படிங்கிறதான் வந்து எல்லாரோட விருப்பமாக இருக்கும். அதனால் வந்து இந்த சீரீஸில் வந்து 8 எபிசோடு இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை பேசுது அப்படிங்கும் போதே வந்து இந்த கண்டென்ட் மேலே வந்து நமக்கு பெருசாக ஒரு ஈர்ப்புலாம் போயிருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சமுதாயத்தில் மேல்தட்டில் இருக்கிற அந்த உயர் சாதியினர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின கதை தொகுப்பு தான் இது. டைரக்டர் பிரியா தான் இந்த சீரீஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்களோட படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கண்ட நாள் முதல் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக தான் அறிமுகமானாங்க. அந்த படமே வந்து ஒரு சுமாரான படம் தான். அதுக்கப்புறம் கண்ணாமூச்சி ஏனடா அப்படிங்கிற ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணாங்க. இடையில ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் சுனைனா அஸ்வின் வச்சு ஒரு வேம்பயர் சீரியஸ் ஒன்று பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ஒரு சுமாரான கண்டென்ட் தான். ஸோ அதனால் வந்து இவங்க தான் டைரக்டர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சீரியஸ் மேலேயும் வந்து எனக்கு பெருசாக ஒரு எதிர்பார்ப்புலாம் இல்லை. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இல்லை. இப்போ வந்து புதுசு புதுசாக கதை காலத்தில் வந்து ஏகப்பட்ட வெப்சீரியஸ் படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வேர்ல்டு கண்டென்ட் எல்லாருமே வந்து அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமில் வந்து டிவி சீரியல் மாதிரியான ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். புதுசாக தொலைக்காட்சி வந்து அறிமுகமானதுக்கப்புறம் பாலு மகேந்திரா, பாலச்சந்தர் இவங்கெலாம் வந்து டிவி சீரியலுக்கு வந்து அவங்களோட கண்டென்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களும் இதே மாதிரியான கண்டென்ட்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ டிவியில் சீரியல் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து மேபி செட் ஆகலாம். ஒரு ஒரு 60-70 வயசு மேலே இருக்கிறவங்க, ஒரு மேல்தட்டு மக்கள், இந்த இப்போ சமுதாயத்தில் மேல்தட்டில் இருக்கிற அந்த உயர் சாதியினர் வந்து இந்த சீரியஸை வந்து பார்க்கும்பொழுது மேபி அவங்களுக்கு பிடிக்கலாம். மற்றபடி வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த சீரியஸ் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ இந்த சீரியஸுக்கு வந்து என்னோடய ரேட்டிங் அப்படிங்கிறது 2/5. இந்த சீரியஸ் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். இது வந்து என்னுடைய கருத்து. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.